ரொம்ப நாளா என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா bro ஒரு ஃப்ரீயான வீடியோ எடிட்டர் வேணும் அப்படினு தான். சோ ஒரு beginner லெவல்ல எந்த ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டர் இருக்கு அப்படினு கேட்டிங்கனா சில எடிட்டர்ஸ் இருக்கு பட் அதுவுமே கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே. சோ அந்த ஒரு பிரச்சனையை போக்குறதுக்காக Microsoft இப்ப நமக்கு ஒரு புது எடிட்டிங் ஆப் கொடுத்திருக்காங்க அதுதான் Clipchamp. சோ இந்த Clipchamp வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ எடிட்டிங் கம்பெனி அப்படினு சொல்லலாம். அத Microsoft இப்ப அக்வயர் பண்ணிருக்காங்க. So அந்த ஆப்பை இப்ப நம்ம விண்டோஸ்ல ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க Windows 11 வச்சிருந்தீங்க அப்படினா நீங்க Windows 11 அப்டேட் பண்றப்பவே உங்களுக்கு இந்த ஆப் உங்களுக்கு அன்லக் பட்டிருக்கும். நீங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ எடிட்டர் அப்படினு சொல்லிட்டு விட்டு போய்க்கலாம். இது ஃப்ரீயா இருக்கனால என்னடா இருக்க போகுது பெருசா அப்படினு. பட் அது உண்மையிலேயே நீங்க சீரியஸா பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பேசிக் கிரியேட்டருக்கு தேவையான எல்லாமே இருக்கு. So in the video அது எல்லாத்தையும் நான் மொத்தமா தான் பார்க்க போறோம். நீங்க Windows 11 ல தான் வச்சிருக்கீங்க அதனால தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனா அப்பலாம் கிடையாது. நீங்க Windows 10 வச்சிருந்தாலும் இத நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ எல்லாம் எப்படி இந்த எடிட்டர்ல என்ன இருக்கு என்ன ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் மொத்தமா பாத்துறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே இப்போ நீங்க Windows 10 வச்சிருந்தீங்க அப்படினா இத எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு கேட்டிங்கனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட Windows ஸ்டோர்லயே அது இருக்கும். ஜஸ்ட் நீங்க உங்களோட ஸ்டோருக்கு போயிட்டு Clipchamp அப்படினு சர்ச் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு அந்த வீடியோ எடிட்டர் வந்துரும். அத நீங்க அங்க இருந்து ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து Windows 11 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா இது உங்களுக்கு அப்டேட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அப்படி இல்லட்டி நீங்க ஸ்டோர்ல தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஓபன் ஆயிடும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டர் அப்படினு மட்டும் இல்லாம அதை தாண்டியும் ஒரு கிரியேட்டருக்கு தேவைப்படுற விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணும், அதுவும் ஃப்ரீயாவே. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இங்கே இதில் வந்து ஃப்ரீ யூஸரும் இருக்குது, பெய்டு யூஸரும் இருக்குது. ஃப்ரீ யூஸர்லேயே நமக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது வாட்டர் மார்க் ஃப்ரீ எக்ஸ்போர்ட்ஸ் இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. நல்லா பெரிய பெரிய வீடியோ எடிட்டர்ஸில் கூட ஃப்ரீ வெர்ஷனில் வாட்டர் மார்க் ஃப்ரீ எக்ஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தென் 1080p எக்ஸ்போர்ட் நம்மளோட வீடியோஸை 1080pல எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவராக இருந்தாலுமே சரி இந்த 1080p அப்படின்றது கரெக்டான அளவு. தென் அது போக நமக்கு ஸ்டாக் வீடியோ இமேஜ் ஆடியோ மூணுமே நமக்கு ஃப்ரீ யூஸர்லேயுமே கிடைக்கும். ப்ளஸ் ஃபில்டர்ஸ் எஃபெக்ட்ஸ் இதுவுமே நமக்கு ஃப்ரீ யூஸரில் கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் இயர்லி 9000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு இந்த ப்ரீமியம் எஃபெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். பட் அது நமக்கு வேணாமே, நம்ம இப்போதைக்கு ஃப்ரீலே பார்ப்போம். ரைட்டு. ஸோ இங்கே நீங்கள் போயிட்டு கிரியேட் வீடியோ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எடிட்டர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடும். இது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எடிட்டர் இன்டர்ஃபேஸ். இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப புரியுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே எல்லா எடிட்டர்ஸ்லையும் பண்ண மாதிரி நம்ம ஒரு மீடியா கிளிப்பை ஆட் பண்ணணும். ஆட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ப்ரௌஸ் ஃபைல்ஸ் அப்படின்ற கொடுத்து உங்களுக்கு வேணுன்ற ஃபைல்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் உள்ளே கொண்டு வரேன். எனக்கு வேணுன்ற ஃபைலை இப்போ நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இதை அப்படியே கொண்டு வந்து நான் டைம்லைனில் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எடிட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிரும். என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடிட்டர் பேஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒருவேளை ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:16 அப்படின்ற ரேஷியோ வேணும். ஸோ நீங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேஷியோ, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோலையே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 9:16 வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் மாறிடும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மவுஸை வச்சு இது நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போதைக்கு 16:9 இருக்கட்டும். பேசிக்காக இப்படி தான் வீடியோ எடிட்டிங் நடக்க போகுது. தென் இங்கே நம்ம அடுத்து பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணான்ற விஷயத்தெல்லாம் கட் பண்ணுவோம். இதில் கட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா எஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட டைம்லைன் நகர்த்திட்டு வந்து எஸ் அமுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் இந்த பார்ட் வேணாமா கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டெலிட் ஆயிடும். ஸோ நீங்கள் அதை நெகட்டிவ் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த டஸ்ட்பின் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒட்டிக்கிடும். ஸோ பேசிக்கான வீடியோ எடிட்டிங்க்கு இது போதும். நீங்கள் கட் பண்ணி இப்போ நீங்கள் ஃப்ளோவாக பேசிட்டீங்க தேவையில்லாத கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு இது போதும். இதை தாண்டி ஒரு கிரியேட்டருக்கு என்ன தேவை அப்படின்னா ஆடியோ. ஸோ இந்த வீடியோலேயே ஒரு ஆடியோ உண்டு. அதை தாண்டி ஒருவேளை நீங்கள் ஆடியோ தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் இங்கே ஆட் ஆடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்பி உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் ஆடியோ ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா அதை கொண்டு வந்து நீங்க இங்க merge பண்ணிக்கலாம். தென் அடுத்து டெக்ஸ்ட் தேவைப்படும். டெக்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போறீங்க அப்படினா டெக்ஸ்ட் தேவைப்படும். நீங்க ஜெனரலா Premiere Pro இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா நார்மலான டெக்ஸ்ட் மட்டும் தான் நீங்க இங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த Clipchampல உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டா ஏகப்பட்ட கிராஃபிக் ஸ்டைல் டெக்ஸ்டே உங்களுக்கு இங்க உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்ணி இங்க பிளஸ் கொடுத்துட்டே அப்படின்னா இங்க அந்த டெக்ஸ்ட் லேயர் ஆட் ஆயிரும். சோ இதை நம்ம வேணுன்ற மாதிரி பெருசாக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன், உங்களுக்கே பாருங்கள் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறமே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைடில் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அங்கே போய் இங்கே நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம், அலைன்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். So, this is the text. It's simple. Of course, follow, subscribe, this is the editor. If you have stock video, you free to use section. You can video intro, outro, this is subscribe panels. This is plus பண்ணேன் கொடுத்தீங்க அப்படினா இதுவுமே எனக்கு இங்க இந்த லேயர்ல ஆட் ஆயிரும் சோ நீங்களே இப்ப பாருங்க இது இப்ப இம்போர்ட் ஆயிருச்சு சோ இப்ப இந்த வீடியோ ப்ளே பண்றப்ப எனக்கு subscribe அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இந்த பாத்தீங்களா ஜெனரலா Premiere Pro லயோ இல்ல After Effects லயோ இந்த மாதிரி எடிட் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலை சோ அந்த ஒரு வேலையவே இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மிச்சப்படுத்தி கொடுத்துரும் அதுபோக உங்களுக்கு ஃப்ரீ டு யூஸ் மியூசிக்குமே உண்டு அதுவுமே நீங்க இங்க நிறைய பாத்துக்கலாம் ஃப்ரீன்னு இருக்க எல்லாத்தையுமே உங்களோட வீடியோல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான காப்பிரைட் எதுமே உங்களுக்கு வர போறது கிடையாது அதுபோக ஸ்டாக் வீடியோஸ் அதுவுமே இங்க நிறையவே உண்டு பட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரீமியம்ல லாக் ஆயிருக்கும் அதே நேரத்துல நீங்க வந்து தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டு யூஸ்லயும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும் ஸ்டாக் இமேजेस கிடைக்கும் அப்புறம் டெக்ஸ்ட் நம்ம கிராபிக்ஸ் பாத்துறோம் பாத்தீங்களா அதுவுமே கிடைக்கும் தென் அத தாண்டி பாத்தீங்கன்னா அது போக பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு கலர் பேக்ரவுண்டா இருக்கட்டும் இல்ல ஃப்ரேம்ஸ் ஓவர்லேஸ் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஸ்டிக்கர்ஸ் ஜிஃப் இதுவுமே உங்களுக்கு கிடைக்கும் அது போக ட்ரான்சிஷன்ஸ் நம்ம அடுத்து ட்ரான்சிஷன் மாத்தணும் அப்படினா அதுக்குமே நம்ம Premiere Pro இந்த மாதிரி ஆப்லாம் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் இங்க தேவை இல்ல இங்கே நமக்கு டிஃபால்ட்டா எக்கச்சக்கமான ட்ரான்சிஷன் கொடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் தென் அடுத்து பிராண்டிங் கிட் இது நமக்கு இங்க வர போறது கிடையாது இது வந்து நமக்கு பே பண்ண தான் வரும் சோ ஒரு பேசிக் பிகினரான வீடியோ எடிட்டருக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்க இருக்கு இப்ப டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கற இடத்துல நீங்க போய் பாத்தீங்க அப்படினா YouTube க்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் இருக்கு நீங்க கேமிங் சேனல் வச்சிருந்தீங்கனா அதுக்கு ஏத்த மாதிரியான நிறையவே டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும் சோ கிட்டத்தட்ட ஒரு கிரியேட்டருக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படினு சொல்லலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவும் கிடைக்குது இந்த சைடு எல்லாமே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நம்ம பாத்துட்டோம் இப்போ இதுவே இந்த சைடு பாத்தீங்கனா இங்க உங்களுக்கு ஆடியோ அப்புறம் ஃபேட் அப்புறம் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இங்க உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு வீடியோஸ்ல நீங்க எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேற கிளிப்பை செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும் நிறைய உங்களுக்கு பிரீமியம் யூஸரா இருக்கும் பட் ஸ்டில் உங்களுக்கு ஃப்ரீயாவும் சில விஷயங்கள் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது போக உங்க வீடியோக்கு நீங்க கலர் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாலும் அதுவுமே நீங்க இங்க பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ளஸ் உங்களோட வீடியோவோட ஸ்பீடை நீங்க ஸ்லோ ஃபாஸ்ட் இப்போ இது வந்து எஸ்பெஷியலி பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் வேணுன்ற மாதிரி நீங்க கிளிக் ப்ளஸ் ஸ்லோ ஃபாஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இந்த ஒரு Clipchamp இருக்கு கண்டிப்பா சோ நீங்க ஒரு பிகினர் ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இல்ல யூடியூபா இருக்கட்டும் எந்த இடத்துல வீடியோ போஸ்ட் பண்ணாலும் இந்த ஒரு எடிட்டர் உங்களுக்கு தரமான ஒரு ஆப்ஷனா இருக்கும் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நீங்க Windows 10 இருந்தாலும் சரி 11 இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அங்க நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிது அப்படினா ஒரு லைக் போட்டு விடுங்க இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படினா அதை நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல கூடி சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன் until then this is RV from RV Tech Tamil signing off